அசதுல்லாங்கிறவர் கேட்குறாரு இலங்கை புத்தளம் எல்லாம் இந்த ஜக்காத்து சம்மந்தமாக நம்ம சொன்னோம் இல்லையா அது குறித்த கூடுதல் விளக்கத்துக்குரிய கேள்விகள் தான் ஜக்காத்து கடமையாகும் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கிறது ஆனால் கடன் அதிகமாக இருக்கிறது கடனின் மதிப்பை சொத்தின் மதிப்பிலிருந்து கழித்து விட்டு மீதி சொத்துக்கு ஜக்காத்து கொடுப்பது சரியான்னு கேட்குறாங்க அதான் சரி கடன் என்று சொன்னால் நம்ம காசு இல்லைன்ற வழங்கிக்கணும் நான் ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பத்து லட்சம் காசு இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஜக்காத்து எது கொடுக்கணும்னா என்னுடைய செலவு தான் கொடுக்கணும் நான் கடன் நூறு கோடி கடனை வாங்கி போட்டிருப்பேன் அந்த நூறு கோடி என்னுடைய என்னுடையது என்னுடைய இது இல்லை அப்போ அந்த நூறு கோடி நான் எப்போ வந்து என்னுடையது ஆகிறதோ ஆகுறதோ அப்போ தான் என்ன செய்யி ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படும் அதனால் கடனுக்கு கடனை வந்து கழிச்சிடணும் நமக்கு பத்து கோடி ரூபா இருக்கா இருக்குது ரெண்டு கோடி ரூபா கடன் கொடுக்க வேண்டியிருக்கு எட்டு கோடிக்கு ஜக்காத்தை கொடுங்க பத்து கோடி இருக்கா ஒம்பது கோடிக்கு கடன் இருக்குது அப்போ கொடுங்க பத்து கோடி இருக்குது இருபது கோடி கடன் இருக்குது கொடுக்க தேவையில்லை அதையும் தாண்டி அதுக்கு பிறகு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்போ கடனாக நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தால் அதை ஒவ்வொரு தடவை ஜக்காத்து கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும் நமக்கு கடன் அதை விட அதிகமாக இருந்தால் அந்த கடனை கழிச்சிட்டு தான் என்ன செய்யணும் நம்ம காசு இது கடன் வந்து நம்ம காசு கிடையாது அப்போ கடனை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க பொதுவாக உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கடனாலே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ என்ன செய்யறது இந்த நம்ம காசு இது இல்லையே ஒரு லட்சம் நம்ம கடனாளி எவ்வளோ இருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனை விட கம்மியாக இருக்குமே ஆனால் நமக்கு அது ஜக்காத்து கடமை ஏன்னு கேட்டால் நம்ம காசு அது இல்லை நம்மளே அடுத்தவனு கொடுக்கணும் மூத்தா போகணும்னா மறுமையிலேருந்து பிடிச்சிக்கிறான் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற வகையில் கடனுங்கிறத வந்து நம்ம விலங்கிக் கொள்ளணும் நம்முடைய காசு இல்லை என்பது தான் கடனுக்கு அர்த்தமே மற்ற உலகத்தில் கடனாக ஏமாற்றிட்டு வாங்குறாங்க நம்ம இஸ்லாமிய பார்வையில் கடனாக என்னென்னு கேட்டால் இது நம்முடைய இது இல்லை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடணும் கொடுக்கலைனா இதுக்கு மறுமையில் கூட மாட்டிக்கிடுவோம் இப்படியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எந்த ஜக்காத்து கொடுப்பதும் ஃபஸ்ட்டு கடனை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு கடனை கழித்து விட்டுட்டு அதுக்கு மிஞ்சி என்ன இருக்குது அதுதான் ஜக்காத்து கொடுக்கணும் அதுவும் ஏற்கனவே சொன்ன சொன்ன விஷயம் தான் கூடுதல் தெளிவு